நான் திருவண்ணாமலையா ஆயிரத்தி குடும்பம் இருந்தே இருக்கு. இங்கயா இந்த நாய் ரெண்டு நிக்குது. இந்த நாய் எப்படி நம்மளை துரத்து நினைக்கிறேன். எந்த அளவுக்குலாம் தெரியல. கொரோனா பிரச்சனை துரத்தி விட்டாங்க. கொழும்புல என்ன இல்லை எங்களோட காய்ச்சல் நல்லா காய்ச்சாங்க. அதுதான் நம்ம கதைக்கிற விதத்தில் இருக்குதுங்க. அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த இடத்த எங்கெங்கே சுற்றி சுற்றி போனாலும் மணற்காடு தானாம். இந்த ஊர் மக்களோட பிரதான தொழில் அதாவது ஜீவனாவயம் எல்லாமே வந்து கடல் தொழில் தானாம். அதோட இந்த பக்கங்களை நிறைய மக்கள் வாழ்கிறதாக சொல்லியிருந்தாங்க. பாருங்கள் எங்கேருந்து பார்த்தாலும் தெரியும் வீடுகளெல்லாம் நல்ல செழிப்பாகவே இருக்குது இந்த பகுதிகளெல்லாம். ஆனால் அரசாங்கத்தில் கட்டி கொடுத்த வீட்டு திட்ட வீடுகள் மாதிரியெல்லாம் ஒரே ஷேப்பில் இருக்குது. மேபி தெரியலை. சரி நாங்கள் போ இந்த இப்போ இந்த நம்ம போகிற வீதியால் நேராக போனால் கூட நாங்கள் வந்து கடற்கரைக்கு போகலாம்ன்றாங்க. நம்மளுக்கு கடல் தானே முக்கியம். அதனால் இதால் போவோம். அதோட இந்த ரோட் எனக்கு பிடிச்சதால நான் இதுக்குள்ளே இறக்கிட்டேன் சைக்கிளில். தத்த தர தத்தா இதை பார்த்தீங்களா வீடுகளை. சைக்கிளில் சேவிஸ் போடணுங்க. கியர் மாறுது இல்லை. சிக் வெறுப்பாக இருக்குது. இறங்கி ஒவ்வொரு முறையும் செய்யினா கலட்டி மாற்றிட்டு இருக்கேன். அதுதான் சேவிஸ் போட்டு ஒரு கடிக்கணும். இது ஒரு சின்ன சேச் ஒன்று இருக்குது. இவங்க தொழிலுக்கு போகிறதுக்கு முதல் வழிபட்டுட்டு போகிறதுக்கான ஒரு சின்ன ஒரு சேர்ச்சி தான் இது. நிலங்களாக நிறைய பேர் வந்து யூடியூப் சேனலுக்கு வீடியோ எடுத்து இங்கே இருக்கிற ஆக்களை பழக்கப்படுத்திட்டாங்க. ஏன்னா தீவுப்பகுதியில் போகும்போதும் பிரச்சனை இல்லை. இங்கேயும் வரும்போது அந்த ஒதுக்குப்புறங்கள் இருக்குது தானே, அதெல்லாம் பயப்படாமல் வீடியோ எடுக்கலாங்க. அந்தளவு என்ன பிரச்சனையும் வராது. ஆனால் அந்த டவுன் மாதிரி இடங்கள் இருக்குது தானே, அப்பா எங்கேருந்து தான் வருவாங்களோ தெரியாது. இது ஒரு ஸ்கூல் இருக்கு, வாங்க அதையும் பார்த்துட்டு போவோம். இதுக்கு என்ன இந்த மணற்காடு பேர் வந்தது? இந்த இடத்துக்கு என்ன இந்த மணற்காடு பேர் வந்தது? அது முந்திக்குடி மணல் கூடி முந்தி குடிகள் இல்லை. இங்கே ஆக்கள் இல்லையா? முதல் முதல் இல்லை. ஆ அதுக்கு பிறகு மணல் கும்பியல் பெரிய பெரிய கும்பியல் பாலைவனம் மாதிரி. ஓ ஆ அப்போ ஒரு குடி வந்து இங்கே இருந்தது முதல். இதில் கட்டிக்கிற கோயில் ஓ அந்த கோயில் கூடி மணல் மூடி விட்டுது. அந்த சேச் சேச் ஆ பழைய சேச் இருக்கோ அது மூடி விட்டு ஆ வந்து அங்கே கடற்கரை இதாக போய் அது இப்போ கிடக்குது. போய் ஆ இப்போ கிடக்குது அதில் ஒரு கோயில் இருக்கா? சரி போகும்போது பார்க்குறேன். ஓ இதாக போய் ஓ இப்படி திரும்பி போய் இப்படியே நேராக போவோம் கோயில். அதில் ஆ தெரியும் கோயில். ஆமாம் சரி நான் பார்க்குறேண்ணா. வந்தால் தெரியுது கோபுரம் தெரியுது. வந்தால் தென்னை மரத்துக்கு இடையில் இப்போ என்னன்னு சொன்னாங்க. இப்போ அதுக்கு பிறகு என்ன இந்த ஊருக்கு மக்கள் எல்லாம் வந்தாங்க? ஒரு குடி இந்த ஒரு குடும்பம் வந்து இங்கே சும்மா இருந்தது. சேர்ந்து பைய சேர்ந்து மூன்று நாலு அப்படி வந்து சேர்ந்து சொந்தக்காரர் சேர்ந்து இருந்தாங்க. சேர்ந்து வந்து நாங்களும் இங்கே வந்தது 1983 83 யுத்த சண்டை டைம் இல்லாட்டி சண்டை டைம் இல்லாட்டி சண்டை டைம் சண்டை டைமில் இங்கே வந்திருக்கீங்க. இப்போ என்னண்டா இப்போ நீங்கள் வந்த பிறகு அவங்களுக்கு இந்த சேச்சிருக்கிறது தெரிய வந்தது? இது இந்த சேச்சி முன்னுக்கு தெரியும். முன்னுக்கங்களோட சொந்தக்காரர் தான் இந்த இங்கே இருந்தது. அப்போ இந்த சேச்சி வந்து பழைய சேச்சி தான் உள்ளாந்தர சேச்சின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல சிறப்பு என்ன இருக்குது? சிறப்புன்னு சொன்னால் இந்த இடத்துல புதுமை மாதிரி மணல் தான். மணல் மற்றது இப்போ நல்ல ஸ்கூலுகள் அதுகள் இதுகள் எல்லாம் கட்டி கட்டி இடம் கொஞ்சம் செல்வாக்காக வந்துருச்சு. 1000 குடும்பம் இருந்தே இருக்கு. இங்கேயா? வாழ்வாதாரம்லாம் வாழ்வாதாரம் கொடுக்குறதுகள் கொண்டு வந்து கொடுப்பினோம். இல்லை தொழில் வாழ்வாதார தொழில் என்ன சொன்னால் என்னது? தொழிலுக்கு கடற்கரை தொழில் கடல் தொழில் கரவேல தொழில் கரவேல வேலை கரவலை அழுக்கிறவங்க. ஓ கரவலை மற்றது இந்த கைத்தொழில் போட்டுகள் போகிறது. நீங்கள் என்ன செய்ற நீங்கள்? நான் சின்ன இருந்து தொழில் வச்சிருந்தேன். நான் வள்ளம் வச்சிருந்தேன், நான் போட் வச்சிருந்தேன், எல்லாம் செய்தேன். எங்கெண்ட உடிந்த ஊடு பக்கத்தில் அடுத்த ஊடு பக்கத்தில்ண்ணா. உங்களோட பேர் என்னையா?
அமிர்தநாதன், அந்தோணி பிள்ளை அமிர்தநாதன். அமிர்தநாதன், இப்போ உங்களுக்கு எத்தனை வயசு? எனக்கு 77. 77 வயது. இப்போ பொதுவாக இங்கே வந்து கிறிஸ்தியன் மக்கள் மட்டும்தான் இருக்காங்க, இல்லாட்டி மக்களை பொறுத்த வரைக்கும் எல்லா மதமும் இருக்காங்களா? எல்லா மதமும், எல்லா மதமும் இருக்கிறாங்க, கலந்துருக்கிறாங்க. ஓகே, கலந்துருக்கிறாங்க. சைவ மதம் குறைவு, குறைவு. கிறிஸ்தவ மதம் சைவக்காரர் முன்னுக்கு முன்னுக்கு. ஆனால் எல்லாம் சகோதர மாதிரி புழக்கங்கள், புழக்கங்கள். அது சரி, அது ஒற்றுமை எல்லாத்தையும் இருக்குது தமிழ்நாடு. சரி ஐயா, இப்போ இதில் நான் இப்போ எங்கள் சேச்சை பார்த்துட்டு வரேன். என்ன, ரொம்ப நன்றியா. சரி, நான் திருவண்ணாமலை ஐயா. பரவாயில்லையே, இந்த ஸ்கூல் எங்கே ஆடு. பரவாயில்லங்க, பெரிய பாடசாலைலாம் இந்த இவ்வளோ பாடசாலை இருக்குன்ற மாணவர்கள் இருப்பாங்க. இந்த கடற்கரை தெரியுது, பிறகு என்ன வாங்க. கிராம உத்தியோகத்தர்கள் இந்த இடத்துல மணற்காடில் இருக்க ஜிஎஸ் ஆஃபீஸ் தான் இது. மணற்காடு பிரதேசம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். மணற்காடு RCTM ஸ்கூல் குடத்தனையா. இந்த இதால் போனாலும் கடல் கலர் தான், கடல் தொழில் சீராக்கள் தான். ஸ்கூலோட முன்பகம் இந்த அச்சமே அச்சமே இதான் இந்த பாடசாலையோட முன் நுழைவாயில். சார் அப்போ கூடிய ரோட் நல்லா இருக்கு. இந்த பகுதியில் அதிக அளவில் பாம்பு இருக்குமே, இதை பற்றி யாரும் சொல்லலையே எனக்கு. ஏன்னு சொன்னால் மணல் பகுதியில் அதிக அளவில் பாம்பு இருக்கும், அந்த வெப்பத்துக்கும் கதகதப்புக்கும். விஷப்பாம்பு தான் இருக்கு, அதுவும் சாதாரண பாம்புலாம் இல்லை. பாருங்க, எல்லாமே நல்ல செல்வாக்கான ஊர் மாதிரி தெரியுது. பார்த்தா பாருங்கள், வீடுகளெல்லாம் நல்லா செழிப்பாக தான் இருக்குது. எல்லா வசதியும் இருக்குது போல். இங்கே பாடசாலை இருக்குது, கிரவுண்ட்ஸ் இருக்குது, கடல் தொழில் போகிறதுக்கு அந்த சகல வசதிகளும் இருக்குது பக்கத்தில். இப்போ மணற்காடுன்னு சொல்கிற ஒரு அழகிய கிராமத்தை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. என்ன பிரச்சனைனா, குடும்பியில் போகும்போது எல்லோரும் பெஸ்ட்டு ஜோசிக்கிறோம் யாராண்டு. சப்பா, நேற்று வந்தேன்னு அந்த ரோட்டால் எல்லோரும் என்ன பார்த்து சிரிச்சு சிரிச்சுட்டே போனாங்க. என்னத்துக்கு சிரிக்கிறாங்கன்னே தெரியல, மைண்ட் அடிச்சுட்டேன் எனக்கு. இந்த பகுதி முழுக்க மணல் தாங்க. ஆனால் சொல்ல, மன்னாரில் வந்து ஒரு இடம் இருக்குது. என்ன இடம்? மன்னாரம் இப்படி தாங்க, மண் மன்னார் பகுதியும் இப்படி தான். மணற்காடு கிராமத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்கள். சரியோ, ஜலை பெருசாக எதுவும் இல்லாத மாதிரி இருக்குது. கைப்புலியை திருப்பிட்டு முன்னுக்கு காற்று வேறு இறங்குது, என்ன பிரச்சனையும் தெரியல. அந்த ஸ்கூலுக்கு பக்கத்தால் இருக்கிற ரோட்டால் போ. ரைட், இதுதான் மணற்காடு சிறப்பு பார்த்தீங்களா. சைக்கிள் புதஞ்சிருச்சு. இதுகளெலாம் இந்த வீடுகள் கிராமங்கள். ட்ரோன் வச்சிருக்காங்க, யாராவது இந்த இடத்துக்கு வந்தால் கட்டாயம் ட்ரோன் செட் வந்து அந்த மணற்காடு கிராமத்தை அப்படியே எடுத்து போடுங்க. ஏன்னா எனக்கே பார்க்கும்போது ட்ரோனில் இருந்தால் இந்த வியூ நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுது. ஏன்னு சொன்னால், சில இடத்த பொதுவாக வந்து நான் சொல்கிறேன், எனக்கு இவங்க அவங்கலாம் இல்லை, நான் பொதுவாகவே சொல்கிறேன். ட்ரோன் வச்சுருக்காங்க யாராக இருந்தாலும் இது அவருக்கு எடுத்து போட்டிங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல அமைவு, கிராமங்கள், என்ன பக்கத்தில் கடலும் இருக்குது, எடுத்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி ட்ரை பண்ணி பாருங்கள், ஒருக்கா வியூ நல்ல வியூ கிடைக்கும் இந்த இடத்துக்கு. சரி, நாங்கள் இப்போ இங்கேருந்து சைக்கிளை ஓடியே போவோம். ஆக்கெல்லாம் இருக்காங்க வாசலில் போயிட்டு இருபுள்ளாடி அவளை உட்காந்து. இப்போ நாங்கள் பாடசாலை இருக்குது தானே, அந்த பாடசாலையோட பின்பகுதியில் இருக்க வீதியால் வந்திருக்கோம். அதோட இது அந்த பாடசாலையோட மைதானம், விளையாட்டு மைதானம். அட, குறுக்கு ரோட்டில் வந்து திரும்ப முன்னுக்கே வந்துட்டேன் பாருங்கள். நான் வந்து இந்த மணக்காடு பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்தளவு மக்கள் இருக்க மாட்டாங்களே. ஆனால் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த பகுதியில் வாழ்கிறாங்க. அதோட இந்த கடைகள்லாம் இருக்குது பாருங்கள், சின்ன சின்ன கடைகள்லாம். ஆனால் இதால் இப்போ நான் பீச் வரேன்னே, அங்கே போகணுமா? ஐயோ, இதால் வந்தால் பீச்சு போகாது, அங்கே இந்த தூரத்துக்கு போகணுமா? அப்போ இந்த நாயின் ரெண்டு நிற்குது, இந்த நாய் எப்படி நம்மளை துரத்துன்னு நினைக்கிறேன். வெறி கொண்டு பார்க்குது. இது கிரவுண்ட்ஸுங்க, இது கிரவுண்ட்ஸ் தான் பாருங்க. இந்த அலர்ட் ஆகுது ஆரம்பம், ஃபுட்பால் கிரவுண்ட்ஸ்.
அந்த அந்த பாருங்க அங்கே தெரியுது கடற்கரை. சரி நான் பக்கத்தில் போய் காட்டுறேன், இங்கே இருந்து அந்த ஐந்தாண்டு காட்டாமல் நான் பக்கத்தில் போய் காட்டுறேன். இது அந்த இங்கே இருக்கிற ஒரு விளையாட்டு மைதானம். நாம் இனிமேல் இங்கேருந்து இதை பார்த்துட்டு போகிறோம், எங்கே மணற்காடு என்ற இடத்துல இருக்கிற கடற்கரையை பார்க்குறது. இந்த வார வளைவு இருக்குது தானே, இந்த வார வளைவால் போய் திரும்ப அடுத்த வளைவால் போகணும் சேச்சிக்கு. சேச்சிக்கு தான் நேராக போகணுமா? நான் திருவண்ணாமலை. திருவண்ணாமலை கோயில் வரீங்களோ? நான் திருவண்ணாமலையே பார்த்தோன்னே. எங்கே இருந்து வரையில் எங்கே இருந்து வரையில்? சரி இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இங்கே இருக்கிற சுற்றுலாத்தலங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் மணற்காடு பீச் இருக்குதான். வார வழியில் முன்னுக்கு நாங்கள் பார்த்த நிறைய கட்டிடங்கள் இருக்குது, அது வந்து மணற்காட்டில் இருக்க பூங்காவாம். அதுக்கடுத்தது இந்த பகுதியில் இருக்க ஒரு இந்த உள்ளாந்தர் தேவாலயம் உண்டு. அடுத்தது இந்த பகுதியில் புதுசாக கட்டப்பட்ட ஒரு தேவாலயம் இருக்குது, உலகம் இருக்குது. அதுக்கடுத்து தான் வந்து மணற்காடு பீச் பகுதியில் இருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போனோம்னு சொன்னால் சவுக்கங்காடுன்னு சொல்கிற இடம் இருக்கான், அது ரொம்ப அழகாக இருக்கும். அதோட இந்த இடத்துல சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கரவலை மீன் பிடிப்பாங்களாம். இவ்வளவும் இந்த இடத்துல இருக்கிற சிறப்புகள். நாங்கள் இனிமேல் அந்த தேவாலயத்தை போய் பார்ப்போம். நான் ஏன் இப்போ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ யாராவது வெளியிடத்துலேருந்து வாரீங்கன்னு சொன்னால் ஒரு இடத்துல வந்து ஒன்றுமே தெரியாமல் வந்து ஒரு பீச்சையும் ஒரு கோயிலையும் கடலையும் பார்த்துட்டு போகிறத விட இங்கே என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுன்னு சொன்னால் உங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும்ன்றதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. அந்த ஒரு நல்லெண்ணத்துக்காக தான். அப்படியே அந்த நல்லெண்ணத்துக்காக எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சீமை அமர்த்திடுங்க. இப்போ இந்த மதில் தெரியுது பார்த்தீங்களா, இந்த மதில் தெரியறதுனால இப்படியே வெட்டணும். அவங்க சொன்ன ரோட்டே எந்த ரோட்டாக இருந்தானா? காப்பர் ரோட். இந்த பாருங்க மக்கள் நல்லா நல்லா செழிப்பாக தான் இருக்காங்க. ரைட், பஸ் நாங்கள் நீ வேகமாக போ. உடத்தணை மணற்காடு ரேத்தா, இது ஒரு பாடசாலை இருக்குங்க இதில். குடத்தணை மணற் ரோமன் கஸ்தோலிக்கம் தமிழ் கலவன் பாடசாலை, அதில் ஷோர்ட் நேம் தான் அதில் போட்டிருக்கு. சரி நாங்கள் இப்படியே போவோம். என்ன பிரச்சனை இல்லை, இந்த முள்ளுக்குள்ளே எதுவும் குத்தி போட்டுருந்தா தான் யோசனை. ஆனால் மணற்காடு பீச்சுக்கு எதாவது போகிற நேராக போகணுமா? ரைட், ஓகே, நன்றி. ஆ, இந்த இருக்குது இல்லை சேச்சு மணற்காட்டில் இருக்க ஒரு தேவாலயம், நல்ல பெரிய தேவாலயம் தான் இது. கேமராவில் எந்தளவுக்கு எல்லாம் உங்களுக்கு தெரியல. ஆ, வந்த நம்ம தேவாலயத்தையும் எடுத்துட்டோம், இனி திரும்பி போவோம். அங்கே பாருங்க அது இல்லையா, ஆடை இதை எடுத்து தாங்க போடணும். மணற்காடு தேவாலயம் இருக்கு தானே, இதற்கு அப்படியே முன்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே ஒரு ஒரு உருவம் தெரியும் பாருங்கள், அந்த உலக தேசத்தில் ஒன்று இருக்குமே அதே மாதிரி. நாங்கள் அதுக்கு பக்கத்தில் போய் நின்று பார்ப்போமாங்க. இது என்ன தேவாலயம்னு சொன்னால் புனித அந்தோனியார் தேவாலயம் தான் இது. ரைட், இந்த பழைய வீடுகள் உடைஞ்சிருக்கு பாருங்க. என்ன தாங்க யாரை கூப்பிட்றாங்களா? இதாக பாருங்க, இது ஏசுனது தானே, தெரியாமல் சொல்லக்கூடாது, அதனால தான் நான் கேட்குறேன் உங்ககிட்ட. இவரை எடுக்கிறோம், ஃபோட்டோ பிடிச்சி போடுறோம். இப்போ இந்த திருவுருவம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த உருவத்திலேருந்து நேராக முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் போகிற வழி தான் அந்த பீச்சுக்கு போகிற வழி பார்த்தீங்கன்னா. இதில் வந்து அந்த மீன் சந்தை இருந்துருக்குன்னு நினைக்கிறேன், இந்தா நிறைய பேர் மீன் கொண்டு போய் வராங்க. அட்டை இந்த ரோட்டு சூப்பராக இருக்குது, இங்கே தாங்க போகணும். இங்கே பாருங்கள் பக்கத்தில் பள்ளம் ரோட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு, வளைஞ்சு நெஞ்சு ரொம்ப மோசமாக இருக்குது. இதால் தான் போகணும். ஏன்னா ஃபோனை பிடிச்சி கொண்டு போகிறதா கொஞ்சம் பிரச்சனை. பாங்க பாங்க பார்ப்போம், நிற்க டைம் ஆகும். இங்கே பாருங்கள் இப்போ இந்த வீதியால் தான் போயிட்டு இருக்கோம், விழுந்தா இங்கே தண்ணி. ஓ, சரி வேகமாக போக முடியும். வீட்டு வரும்போது ஃபோனை ஓப்பன் பண்ணிட்டு நல்ல வேகமாக வருவோம் இதால். இது வந்து எரிக்கலை, ரெண்டு பக்கத்துலையும் எரிக்கலையும் ஒரு மண் கும்பம் தான் இருக்கு.
எங்க அங்க பீச் பீச்னாங்க அது வண்டு வேற கண்ணுக்கு முன்னாடி சுத்தி ஓ இதுதான் பீச் இந்த உட்கார்ற இடம் இருக்கு பாருங்க வந்துட்டோம் கடற்கரைக்கு மணல்ல சைக்கிள் ஓடாது இது அந்த கடல் தொழில் போகிறவங்க கூட வாடி சின்ன சின்ன வாடிகள் எல்லாம் இருக்கு பெரிய அலை அடிக்குதுங்க இந்த அது ரெண்டு பேர் மீன் வலையெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க இது மணற்காட்டில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு தேவாலயம் அவங்க தொழிலுக்கு போகிறது முதல் வழிபட்டுட்டு போகிற தேவாலயம் இந்த பகுதி பார்த்திங்கன்னா கடற்கரைக்கு வந்துட்டோம் நாங்கள் இந்த பாருங்க அங்கே அண்ணாக்கள் மீன் பிடிக்கிறாங்க நல்ல மண் தானே இங்கே அந்த இங்கேருந்து பார்க்கும்போது தெரியுது அந்த மரங்கள் எல்லாம் இந்த கடற்கரை பக்கத்தில் பார்க்கும்போது தெரியும் அந்த மரங்கள் இருக்குது பார்த்தீங்களா அவ்வளவுமே சவுக்கு மரங்கள் சவுக்கு மர காடுன்னு சொல்லுவாங்க இப்படி இந்த இந்த பாதையால் போனோன்னு சொன்னால் வள்ளிபுரம் ஆலோர் கோயிலுக்கு இலகுவா போகலாம் நாங்கள் இங்கே பாருங்க ஒரு பெட்டி மீன் செத்து போச்சு கடற்கரை எவ்வளோ அழகாக இருக்குதுன்னா இந்த கடற்கரை நல்ல கடற்கரைங்க இது இந்த மாதிரி கடற்கரை அழகாக இருக்கு அதோட இப்போ நாம் இந்த மணற்காடு என்ற பிரதேசத்தில் நிற்கிறோம் இந்த பிரதேசத்துக்கு வரும்போது இங்கே இருக்கிற சில முக்கியமான சுற்றுலாத்தலங்களை பற்றி பார்த்தோம்னு சொன்னால் முதலாவது வந்து இந்த மணற்காடில் இருக்கிற கடற்கரை அதாவது பீச் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் மணற்காடுக்கு இந்த பீச்சுக்கு பக்கத்தில் இருக்க சவுக்கங்காடுன்னு சொல்கிற ஒரு இடம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தேவாலயம் இருக்குது ஒரு ஒல்லாந்தர் தேவாலயம் பழமையான ஒரு தேவாலயம் மண்ணில் புதைவிட்ட வகையில் இருக்குது அந்த தேவாலயம் அதோட இங்கே வந்து கரைவலை இழுப்பாங்க கரைவலை இழுக்கிறது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த கரைவலை இழுக்கிற அந்த வலைகள் தான் இந்த இடத்துல இருக்கு பாருங்க அந்த வலைகள்லாம் இதெல்லாம் கரவலை எழுப்பாங்க அது இந்த இடங்களில் ரொம்ப சிறப்பான ஒரு தொழில்னு கூட சொல்லலாம் இங்கே இந்த மக்கள் வாழ்வாதாரம் வந்து மீன்பிடி தான் கூடுதல் அதிக அளவில் மீன்பிடி அதோட வந்து மூவித மக்களும் வாழ்கிறாங்க அதிக அளவில் இந்த மணற்காடு பகுதியில் வந்து கிறிஸ்தவ மக்கள் வாழ்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே வேறு எதுவுமே வந்து அதிக அளவில் தென்னை மரங்கள் சவுக்கு மரங்கள் பனைமரம் இவ்வளவும் இருக்குது மக்கள் வந்து அதிக அளவில் வந்து இங்கே சகல வசதிகளும் வந்து இந்த நல்லா இருக்கிறாங்க இங்கே பார்க்க தெரியுது வேறு என்ன சொல்கிறது சுற்றுலாத்தலங்களை பொறுத்த வரைக்கும் முன்னுக்கு வரும்போது ஒரு பார்க் இருக்கும் ஒரு பூங்கா ஒன்று இருக்கும் அதை பார்த்தா பூங்கா மாதிரி தெரியாது ஆனால் அது ஒரு பூங்கா தானா என்று சொன்னால் அது பராமரிப்பு இல்லாமல் அது அப்படியே ரொம்ப பழமையாகவே போயிட்டு அதை கலந்து பார்த்திங்க சொன்னால் இந்த இடத்துல வந்தீங்க சொன்னால் நான் இப்போ உங்களுக்கு ஒரு தேவாலயம் ஒன்று காட்டியிருப்பேன் அந்த தேவாலயம் இருக்குது கிட்டத்தட்ட சொன்னால் சொன்னால் ஒரு ஆறு ஏழு சுற்றுலாத்தலங்கள்கிட்ட இந்த பிரதேசத்தை சார்ந்து இருக்குது மொத்தமாக நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் பார்க்கலாம் என்ன பார்க்கலான்னு சொன்னால் மணலையும் சவுக்கு மரத்தையும் தேவாலயத்தையும் பார்க்கலாம் அதை தாண்டி நீங்கள் கரவலையெல்லாம் பார்க்கணும் இங்கே மக்கள் வாழ்வாதாரத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அதிகாலையில் நேரத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் நேரத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் காலையில் இவங்க இந்த கரவலை இழுக்கிற நேரம் அதையும் பார்க்கலாம் அதோட அவங்ககிட்ட மீனும் நீங்கள் வாங்கலாம் குறைந்த விரைவில் இப்போ நாங்கள் அந்த மணலில் தான் வந்து இப்படியே நடந்து கொண்டிருக்கோம் ஒரு கொஞ்ச நேரம் ஃபோனை ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடம்லாம் நடந்து தெரிஞ்சு பார்த்துட்டு வரப்போகிறோம் இப்போ நாங்கள் மணற்காட்டில் இருக்க அந்த பீச்சு தாண்டி போயிட்டுருக்கோம் எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொன்ன அந்த மரம்புத ஒரு பூங்கா இருக்குன்னு சொல்லி அந்த பூங்காவை போய் பார்ப்போம் நாங்கள் அதுக்கு இப்போ இந்த வீடியோவில் நேராகவே போகணும் நாங்கள் இங்கே போயிட்டு நீங்கள் மிச்சம் எடுத்து போய் பார்ப்போம் நாங்கள் அந்த பூங்கா கிட்ட வந்துட்டோம் பூங்கா உள்ளே போய் பார்ப்போம் என்ன அமைப்பு இருக்குன்னு சொல்லி இங்கே நிறைய வந்து விறகு தான் வெட்டுறாங்க விறகு வெட்டுற சத்தம் மட்டும்தான் கேட்குது அதோட நிறைய மரங்கள் சவுக்கு மரங்களே வந்து காஞ்சி போயிடுச்சு அந்தளவு வெயில் இருக்கலாம் உள்ளே போய் பார்ப்போம் இந்தா வந்துட்டோம் பாருங்க கிட்ட இவ்வளோ செலவழிச்சிருக்காங்க பராமரிப்பு இல்லாமல் இருக்கு என்ன காரணமாக இருக்கும் பராமரிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த பூங்கா சின்ன பிள்ளைகள் ஊஞ்சல் ஆடுற இடம் யானை அதில் என்ன கோழி குடும்பம் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க என்னென்னு தெரியலை
யானைக்கு பக்கத்தில் போனால் தந்தமெல்லாம் இல்லை, உடச்சி போச்சு எல்லாம். சோக்கு மரம் தான், முழுவதும் சோக்கு மரங்கள். சரி, நாங்கள் இனி இந்த இடத்தை விட்டு போவோம், இதில் பெருசாக எதுவுமே இல்லை. பூங்கா உங்களுக்கு காட்டிட்டேன். இந்த வீடியோ கொஞ்சம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு ஐயா விறகுலாம் மட்டி கொண்டு போய் ஆளை பிடிச்சி கேட்போம் என்ன மாதிரி நிலப்பாடு இல்லைன்னு சொல்லி. வணக்கம் ஐயா. சைக்கிள் கொண்டு வந்தீங்களா? சைக்கிள் யாழ்ப்பாணத்தில் எடுத்து நான். அப்புறம் எங்கே என்ன மாதிரி நெல்லி அடிக்க போறீங்க? ஓ, இப்போ விறகு என்ன மாதிரி விலையெல்லாம் போகுது? கட்டு தானா இல்லாட்டி இப்படி கொண்டு போகிறது தானே? 2000 ரூபா இல்லாட்டி இப்படியே பறிக்கிறான். இப்படியே பறிக்கிறது 2000 ரூபா காணுமா உங்களுக்கு? என்ன யார் சாமான் வீரர்ல 2000 ரூபா காணுமன்றீங்க நீங்க? அது உண்மைதான். நெல்லியடி இங்கிருந்து சரியான தூரமே? சரியான தூரமே, சரியான தூரமே. எதுக்குள்ள போவ? நீங்க என்ன மந்தியால சொல்றீங்களா? மந்தியால இல்ல, நீங்க மந்தியால சொல்றீங்களா போற வழி? ஓ, எத்தனை வருஷமா செய்றீங்க? கொழும்புங்களா? கொரோனா பிரச்சனை துரத்தி விட்டாங்க. கொழும்புல என்ன வேலை? நல்ல விலையில தர மாட்டாங்க. கொம்மைங்களா பிளட்ல இங்க என்ன சொல்றாரு? கொம்மைங்க இல்லையா? பரவாயில்ல. பிறகு கொரோனாவில் வந்து நீங்கள் பிறகு இங்கே இப்படி விறகு வெடி கொண்டிருக்கீங்க? கடைசியானது குஞ்சு புரளை. குஞ்சு புரளை? ஆ, வீட்டு எத்தனை பேர் கூட? வயசு ஓடி போய் எடுக்கிறாங்க. வயசு போனால் எடுக்க மாட்டாங்க, கஷ்டம். கொம்பெனி வழியாக கஷ்டம். சரியான படியால் விழுந்தா பிறகு உண்மைதான் அந்த பேச்சு எடுக்காங்க. என்ன திருப்பி அனுப்பி விட்டோம். அப்போ 60 வயசாச்சு. நீங்க நெல்லியடி போற பாதையை சொல்லுங்க பாப்போம். இங்க இருந்து இல்ல வாயால சொல்லாம என்ன இடங்கள் உண்டு ஊர் மனைகளுக்குள்ள அந்த அதோ அந்த பாருங்க தெரியுது, வள்ளிபுரம் ஆழ்வார் கோயில். இப்போ நான் அப்படியே நடு ரோட்டில் வந்துட்டு இருந்தேன்னா பார்த்தேன் மேலே ஒரு நாவல் மரம்,
நாவல் மரத்தில் பார்த்தா நாவல் பழம். அது பிறகு நாங்கள் இனி என்ன போகிறது, நாவல் பழம் ஆஞ்சி போட்டு நான் போகிறேன். இந்த பாருங்கள் நாவல் பழத்தை சைக்கிளை பூட்டினா சரி, இல்லாட்டி கேமை கொடுத்துருவாங்க சைக்கிளுக்கு. கை கட்டுற தூரத்தில்தான் இருக்கு பழம். கஷ்டப்பட்டு மேலே இருந்தவளை